எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் மன்னார்குடியில் வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு, ஸோ வெயிலுக்கு இதமாக ஒரு கூட்டி குடிக்காமல் நம்ம அஞ்சாம் இருக்கலை லெஸ் கடைக்கு போனேன், பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கே போனால் பஸ் ஸ்டாண்டில் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆஹா, எங்கடா பெரிய கடையை காணுமே அப்படின்னு பார்த்தா எட்டு நாலு பக்கம் அடிச்சிருக்கு. ஆஹா, பஸ் ஸ்டாண்டு ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஏன்னா எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு வந்து புதுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கடை எங்கே இருக்குன்னு தேடி அடைஞ்சேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், இளைய சினிமா சாந்தி தியேட்டர் எதிர்த்தாப்புலே இருக்குது. எங்கள் ஊர் மாதிரி சாந்தி தியேட்டருக்கு எதிர்த்தாப்புலேயே இப்போ கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டில் உள்ள கடை எல்லாமே மாறி வேறு இடத்துல இருக்குது. அது முக்கியமாக கடை அஞ்சாம் நம்பர் சர்பத்து கடை. இங்கே தான் லெஸ்ஸி ரொம்ப ஃபேமஸு. மன்னாவுலேயே லெஸ்ஸி ரொம்ப ஃபேமஸ். அண்ணன் கூப்பிட்டாரு, எங்கடா இருக்க ஆலய காணும் வாடா வாடான்னு கத்துனாரு. இவர் தாங்க அண்ணன், கடை ஓனர். பெரியப்பா இறந்து ஒரு வருஷம் ஆகுது, பண்ணதான் பார்த்துக்கிறாங்க கடையை. அதே மாதிரி கடை புது புலியுடன் நம்ம மன்னாவுடைய சாந்தி எடுத்தாப்புல இருக்குது. அதே மாதிரி லெஸ்ஸியை ஊற்றி அந்த தயிரை அப்படியே கடும்பு மாதிரி எடுத்து மேலே வச்சு அது மேலே ஜீனியை தூவி பண்ணீரை ஊற்றி கொடுத்தாங்க அண்ணன். செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. லெஸ்ஸி வேறு லெவலு. எல்லோரும் வந்து சாப்பிடுங்க. இடம் தெரியலன்னா கரெக்டாக அந்த மதுக்கூர் லைனில் வந்தீங்கன்னா சாந்தி எட்டு தப்பலாம் கடை இருக்குது. நம்ம பழனியாண்டவர் சர்பத்து கடை. எல்லாம் வந்து சாப்பிடுங்க. இனிமேல் ஒவ்வொரு கடையும் வேறு எங்கெங்கே இருக்குதுன்னு காட்டுறேன். கடைசியாக எனக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நேராக சாந்தி எட்டு தப்பலாம் கடை இருக்குது.